ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து பிளான்ட் டேங்க் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து எப்போவுமே கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஒகேஷனுக்கு ஒரு 10 நாள் வெளியே போவோம், அப்படி இல்லைனா ஒர்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு டைமே இருக்காது. ஸோ வீக்லி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. 10 டேஸ், 15 டேஸ் அப்படியே அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இது டோட்டலாக வந்து ஒரு கொலாப்ஸ் ஆன ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். ஒரு பிளான் டேங்க் எப்படி கிறிஸ்டல் கிளியராக வாட்டரில் இருந்துச்சோ அது எல்லாமே மாறி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். இது எதனால் இப்படி வந்துச்சு, என்ன ரூட் காஸ், அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி இது ஓவர் கம் பண்ணணும் எப்படி சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லேயும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மீன்லாம் எப்படி நியான்டர்லாம் எப்படி செத்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து செட்டப்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் மேலே ஆச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது. மீன் இறக்குற அளவுக்குலாம் இந்த தொட்டியில் போனதே இல்லை. என்ன போட்டோமோ அது அப்படியே இருக்கும். வெளியில் எகிரி குதிச்சு வேணால் பணம் போவாங்களே தவிர இந்த மாதிரி நான் இருந்ததில்லை. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேவர்டு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கிளாஸ்லாம் எப்படி வந்து டயட்டம்ஸ் எப்படி பரவி அப்படியே இருக்குது, ப்ளஸ் மேலே எவ்வளோ ஒரு ஆயில் சர்ஃபேஸ். இது எல்லாமே ஒரு நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஒரு ரேஷியோ இருக்கும். அதாவது நான் சொல்லியிருப்பேன், அந்த ஃபில்ட்ரேஷன், லைட்டு, ஃபெர்டிலைசர், அப்புறம் வாட்டர் ஃப்ளோ, இது எல்லாமே ஒரு ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து வாட்டர் குவாலிட்டியில் ஏதோ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அதோட கெமிக்கல் காம்போசிஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம கண்ணில் பார்த்து தெரிஞ்சதோட அந்த டெஸ்ட் கீட்டை வச்சு நம்ம பார்த்தா நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதனால் இப்போ நான் வந்து டெஸ்ட் கீட்டை வச்சு நான் செக் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் கீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்க்காதவங்க மேலே டைட்டில் கார்டு கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த டெஸ்ட் கார்டில் வந்து எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் நல்லா கொடுத்து அதை வந்து இந்த வாட்டரை வந்து சோக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு 7க்கு மேலே வந்துருச்சு. பிஹெச் லெவல் வந்து 7க்கு மேலே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7.58 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிஹெச் வந்து ரொம்பலாம் மோசமாக இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபிஷ் வேஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அமோனியா வந்து ஸ்பைக் ஆகும். அமோனியா ஸ்பைக் ஆச்சுன்னா நைட்ரைட்லாம் வந்துடும். இதில் என்னன்னா, நம்ம எதனால் இந்த ஃபிஷ் வந்து டெத் மார்டாலிட்டி அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணம் பார்த்தா அதில் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இப்போ வந்து அமோனியா இருக்கா, நைட்ரைட்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம். இல்லை வேறு ஏதாச்சும் கெமிக்கல் காம்போசிஷன் அதிகமாக இருக்கான்னு எல்லாமே கிளியராக பார்த்துருவோம். நம்ம ஏன் இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ மெனக்கி விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ரூட் காஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதோட கண்டிஷனை வந்து கரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணி அதோட சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ செக் பண்ணுறோம். நான் வந்து இந்த வாட்டி டெஸ்ட் கார்டை சும்மா டிப் பண்ணிட்டு வைக்காமல் நல்லா எல்லா சைடும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக காட்டுற பாருங்கள் என்னென்ன வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 15 டேஸ் ஆகும், 20 டேஸாக வந்து நான் மெயின்டைன் பண்ணல. பட் அமோனியா, நைட்ரேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்பைக் ஆகலை. ப்ளஸ் வந்து குளோரின் இல்லை. அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஹெச்சும் அந்த அளவுக்கு இல்லை, கார்பனேட் அது வந்து நார்மலாக தான் இருக்குது. பிஹெச் லெவல் கொஞ்சம் பஃபர் ஆகிருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நைட்ரேட் இல்லாதனால இது வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சாகிறதுக்கு காரணம் இது கிடையாது. ஸோ வேறு ஒரு ரீசன் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் கார்டோட எவாலுவேஷனை வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கலர் கோடிங். இப்போது இதில் நீங்களே கிளியராக பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நைட்ரேட்டு லெவல் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0-10% கீழே தான் இருக்குது. நைட்ரேட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட் தெரியுது அவங்களுக்கு. அந்த ஒயிட் சார்ட்டில் அந்த நம்ம கலர் இது வச்சுருக்கோம் இல்லையா, எவலுவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட் இருக்குது. அந்த டிண்ட்டுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டயட்டம்ஸ். ஸோ இந்த டயட்டம்ஸ் வந்து எதனால் வந்துருக்கேன்னா, நான் வந்து பிரைட் லைட் வச்சுருக்கேன், பட் அதுக்கேற்ற வாட்டர் ஃபில்ட்ரேஷன் ஃப்ளோ பவராக இல்லை. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசர் ஒரு 10 டேஸ் 15 டேஸாக நம்ம மெயின்டைன் பண்ணாதனால ஃபெர்டிலைசரே ஊற்றலை. ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, டயட்டம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருச்சு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட் வர்ற அளவுக்கு வந்து டயட்டம்ஸ் வந்து ப்ளூம் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் உள்ள டயட்டம்ஸ்லாம் முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா கேமராவில் சுத்தமாக தெரியாதனால நான் எடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம்.
ஸோ அவ்வளோ டயட்டம்ஸ் இருந்து ஃபுல்லாக இப்போ பிளான்ட்ஸ் மேலெலாம் ஃபுல்லாக படர்ந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து வாட்டரே ஒரு ப்ரௌனிஷ் டின்ட் ஆடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு ரூட் காஸாக இப்போ கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வாட்டர் ஆக்சிஜனேஷன் லெவல் எல்லாமே கொஞ்சம், ஏன்னா டைட்டம்ஸ் அதாவது அது வந்து ஒரு பிளான்ட் மாதிரி தானே, அது லிவிங் இது தான். அதனால என்ன பண்ணால் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்ணும்போது வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிஷஸ் வந்து டெத் மார்ட்டர்கிட்ட அதிகமாகிருச்சு. ஸோ இதுதான் ரீசனாக இருக்குது இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த ஹேங்கான் ஃபில்டர், கிளாங்கான் பேக் ஃபில்டர் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துக்கோங்க, நான் கார்டில் கொடுக்குறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா மட்டும் இந்த ஃபில்டர் வைங்க, அப்படி இல்லைனா இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது 2 ஃபீட் டேங்குக்கு ரொம்ப 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 கம்மி. அதனால் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா மட்டும்தான் நான் சொன்ன அந்த டால்ஃபின் 280 SH அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இல்லைனா அதிகமான வாட்டர் ஃப்ளோ, அதாவது வாட்டர் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி, ரொம்பவும் இல்லாமல் இந்த டேங்குக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் கரண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டயட்டம்ஸோட இஷ்யூலாம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா வாட்டர் ஸ்டாக்னட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்காக இப்போ வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாட்டர் குவாலிட்டி ரொம்ப மோசமானனால கண்டிப்பாக நம்ம 50% மேலே வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து மிச்ச பிசிஷன் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேங்க்லேருந்து ஒரு 50-60% வாட்டர் நான் எடுத்துட்டேன். ரொம்பவும் எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் இருக்கணும். அந்த 60% வாட்டர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் டயட்டம்ஸ் என் கண்ணில் படுத்தோ அதெல்லாம் எல்லாம் எடுக்கிறேன், பிளான்ஸ் தவிர. ஏன்னா பிளான்ஸ் ஆல்ரெடி இப்போ வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ஃபெர்டிலைசர் எல்லாமே வீக் ஆகிடுச்சு. அதுக்காக நான் டேங்க்கில் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் சைப்பன் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா கிளாஸும். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லே இதை வந்து டோசேஜ் பண்ண, ஐ மீன் இது வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த டயட்டம்ஸ்லாம் போகும் கிளாஸில் ஒட்டியிருக்கிறது. இதை நீங்கள் அப்படியே அலட்சியமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ப்ரௌன் அப்படியே க்ரீனாக மாறும், அது வந்து ஈஸியாக போகாது. கொஞ்சம் ஸ்டபன் பண்ணி நீங்கள் வந்து ஆல்கே ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம பக்காவாக பண்ணிட்டோம். இப்போ கிளாஸ் லெவலில் தான் இப்போ தேய்ச்சா போகுது. ஸோ ஓகே, நம்ம பிகினிங் லெவலில் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் வந்து கிளாஸில் வந்து ரொம்ப ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஹவு டு ரிமூவ் டயட்டம்ஸ் ப்ரௌன் ஆல்கேம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும், அதில் பாருங்கள். அப்படி இல்லை இந்த வீடியோக்கு நான் பின்னாடி கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அதையும் கிளியராக பார்த்துக்கலாம். பட் பிளான்ஸில் இருக்கிறது வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நம்ம ஆல்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ தான் நம்ம பிளான்ஸை காப்பாற்ற முடியும். ஏன்னா பிளான்ஸ் மேலே இருக்கிற டயட்டம்ஸ் ரொம்ப அதிகம், அதுவும் திரும்ப வந்து ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், எப்போவுமே வந்து ஒரு பிளான்டட் டேங்க் வந்து கேரிங் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அது மாதிரி பண்ண முடியும், அது வந்து அழகு சம்மந்தப்பட்டது தான். பட் நம்ம அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன்மெண்ட்ஸ் ஒரு ஆள் இருக்காங்க, நம்மளால் பண்ண முடியும்னா மட்டும்தான் அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு வீக்லி ஒன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை நம்மளுக்கு எஃபர்ட்டும் அதிகமாக வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த அழகு சம்மந்தப்பட்டது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும், ப்ளஸ் நம்மளுக்கும் வேலை அதிகமாக ஜாஸ்தியாக வச்சிரும். ஸோ அதனால் இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, பிளான்டட் டேங்க் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது வந்து மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ஷெடியூல் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஹாபி என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், டயட்டம்ஸும் வந்து ஒரு பிளான்ட் மாதிரி தானே, அது பகலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக அது கரெக்ட் தான். பட் வந்து நைட்டு வந்து இன்னும் அதிகமாகிடும், நைட்டு வந்து அதுவும் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மீன்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், அது வந்து கொஞ்சம் சிவியரிட்டி தான். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மீன்லாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு எல்லாமே மேலே ஃப்ளோட்டிங் பண்ணுற மாதிரி அட்மாஸ்பியர் ஆக்சிஜனுக்காக எல்லாமே மேலே வந்து சுற்றிட்டுருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு எல்லா கிளாஸில் இருக்கிற டயட்டம்ஸ், அதுக்கப்புறம் கண்ணில் போடுறது, கையில் எடுக்க அந்த ஃபில்டரு சைடு, அதுக்கப்புறம் வந்து பிளான்ட்ஸில் பண்ணலை பட் முடிஞ்சளவுக்கு எதையாவது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் அந்த மேக்கப் போடுவாங்க இல்லையா ப்ரெஷ்ஷு, அதை வச்சு நான் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை வச்சு நான் அப்படி முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணுறேன், இந்த 60% வாட்டரை வந்து திருப்பி நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நம்ம பிடிச்சி வச்சு தண்ணியாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ வாட்டர் ஃப்ளோ இப்போ திடீர்னு போர் போகிறீங்க எடுத்து எடுத்து அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஆல்ரெடி ஒரு 2 பக்கெட்டில் பிடிச்சி வச்சு ஒரு 2-3 நாள் இருந்து நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணணும், அதுதான் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஆக்சுவலாக வந்து அது சேஃப்னு தெரியும், பட் அதோடய எக்ஸாக்ட் ரீசன் என்ன, ஏன்னா எப்போவுமே வந்து ரன்னிங் வாட்டருக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். பட் இதுக்கு ஏன் இந்த மாதிரி பிளான்டட் அக்வேரியம், ஐ மீன் அந்த அக்வேரியம்க்கே வந்து ஒரு அதாவது பிடிச்சி வச்ச தண்ணியை யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு ரீசன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸிப்பை வந்து நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம். வாட்டர் வந்து நம்ம எவ்வளோ அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு எந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர் சேஞ்சே வந்து வீக்லி ஒரு இந்த மாதிரி இஷ்யூவில் இருக்கும்போது மட்டும் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு 10% 20% அப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ திரும்ப வந்து நம்ம தொட்டி ஐ மீன் டேங்கை வந்து பேக் டு த ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து எசென்ஷியல். மினிமம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு 20-25% எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒர்க் அதிகம், நமக்கு சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது மைண்டில் வச்சுக்கோங்க. வந்து நான் வச்சிருக்க அந்த கோ ஆல்கல் இருக்குல்ல ஆல்கே, அது அந்த சொல்யூஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா பிளான்ட்ஸில் இருக்கிற டயட்டம்ஸ் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், அது ஒரு வழியே இல்லை. அதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரிம்ஸ் போடாத, அதுமாதிரி நீங்கள் ஸ்ரிம்ஸ் யூஸ் பண்ணாத டேங்க்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக நான் வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 5 ml வந்து இந்த மாதிரி சிரிஞ்சு மூலமாகவோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் ட்ராப்பர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ட்ராப்பர் வச்சு 5 ml எடுத்துகிட்டு அது 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து இன்டியூஸ் பண்ணி டேங்க்கில் விடணும். டேரெக்டாக விடக்கூடாது, உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சிரிஞ்சில் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஏன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் முன்னாடி இது பண்ணேன். ஸோ நல்ல எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அதே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு 5 ml எடுத்துருக்கேன். அந்த 5 ml வந்து 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் கண்டிப்பாக பண்ணணுமா இல்லை டேரெக்டாக டேங்க்கில் விடணும்னா டேங்க்கில் விடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பவரான சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபிஷஸ் வேறு ஏதாச்சும் லிவிங் ஆர்கானிசம் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம டைல்யூட் பண்ணியே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போது வாட்டரில் எடுத்துக்கிறேன், வாட்டர் கேனில் தண்ணி எடுத்து. அது ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து டேங்க் வாட்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேங்க் வாட்டரே 1 லிட்டர் எடுக்கலாம். பட் இப்போ வந்து என் வாட்டர் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லாதனால நான் வந்து இப்போ நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற வாட்டரே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் அந்த எடுத்து அந்த 5 ml சொல்யூஷனை வந்து இந்த மாதிரி வாட்டர் கேனில் விட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு இந்த சிரிஞ்சு இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம், பட் சிரிஞ்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அமையும். அதுக்காக தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேங்க்கில் அப்ளை பண்ண முடியாது. எங்கெல்லாம் உங்கள் டயட்டம்ஸ் கண்ணில் படுதோ அங்கே எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பிளான்ஸ் மேலே, அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் மேலே இருந்தாலும் சரி, ஃபில்டர் கிட்டே இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு தான் ஒரு 4-5 சிரிஞ்சு வரைக்கும் நம்ம பிளான்ஸ் டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சொல்யூஷன் லிக்விடை வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு மேலே இருந்து அப்படியே வாட்டர் இது வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா கீழே வரைக்கும் போகணும், ஏன்னா நிறையா இருக்கிறனால கீழே வரைக்கும் போகணும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பிளான்ஸ்லாம் அசையும், அதுதான் அந்த சொல்யூஷன் இது படுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஏன் அப்படின்னா நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லீஃப்லலாம் படுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இறங்கும் அடியில். இல்லைனா நீங்கள் வந்து ஏன்னா சிரிஞ்சு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதாவது சிரிஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வாட்டரை எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படியே டைரெக்டாக பண்ணிட்டேன், குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வாட்டரை வந்து நான் டேரெக்டாக வாட்டர் கேன்லேருந்தே மேலேருந்து அப்படியே ஃப்ளோ பண்ணிவிட்டு ஃபில்டர் வந்து ஸ்டாப்பில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் தான் நீங்கள் ஃபில்டர் போடணும். ஓகேவா? நான் இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வேஷன் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு அப்சர்வேஷன் வைக்கிறது தான். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு, ஃபீச்சர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 hours கழிச்சு பாருங்களேன் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி கலங்கி இருந்தது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு டிஃபைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் போக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். இது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண கேப்பில் வந்து ஒரு 2-3 days பிட்வீன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-15% வாட்டர் வந்து அப்பப்போ, அதாவது அப்பப்போனா ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 20% எடுத்து மாற்றி பாருங்களேன், உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபில்ட்ரேஷனே நல்லா புஷ் பவராக இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லா அந்த வாட்டர் ஃப்ளோ மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த ப்ரௌன் ஆல்கையெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து விழுந்துடும், எல்லாமே தனித்தனியாக போய்ட்டு வாட்டர் எல்லாம் ஃபில்டரில் போயிடும். பட் இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ப்ரெஷர் வாட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் லேங்கான் ஃபில்டரில். ஸோ அதனால் வந்து இது ஸ்லோவாக தான் குறையும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்க்க முடியும், ஆல்ரெடி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு 60% வாட்டர் சேஞ்ச் பண்ணனால ப்ளஸ் இந்த சொல்யூஷன்லாம் ஆட் பண்ணனால நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பாருங்களேன் வாட்டர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர் வந்துருச்சு. ஓகேங்களா?
எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. இப்போ பிளான்ஸில் உள்ள டயட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு டேஸ் எடுக்கும், கொஞ்சம் ஒரு மினிமம் வந்து ஒரு 10 to 15 days எடுக்கும். பட் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம். இனிமேலாச்சும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபெர்டிலைசர் டோசிங் கரெக்டாக இருக்கணும், லைட் காம்போசிஷன் கரெக்டாக இருக்கணும். அதாவது அந்த டேங்குக்கு என்ன தேவையோ, இப்போ எக்ஸ்ட்ரா லைட் அதிகமாக வச்சிங்கன்னா தான் டயட்டம்ஸ் வந்து பயங்கரமாக ப்ளூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தேடி தேடி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.